நமஸ்காரம். போன வாரம் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் மேனுவல் ப்ராசஸ் எது, வாலண்டரியா எது நடக்கிறது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். அப்புறமா இந்த மைண்ட பத்தி நன்னா புரிஞ்சுண்டுவா ஒருத்தர், அவ தன்னோட லைஃப்ல இந்த புரிதல் அவளுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத ஷேர் பண்ணிட்டு இருந்தா. சோ அவ வந்து இந்த மைண்ட பத்தி புரிஞ்சப்பறமா அவளுக்கு இந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரிஞ்சப்பறமா அது எப்படி அவளுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தா. சோ அந்த டெக்னிக் என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். இந்த மைண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறத புரிஞ்சுட்டேல் அப்படின்னா அந்த டெக்னிக் உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இப்போ போன வாரம் நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் அதுல இன்வாலண்டரியா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது, தானாகவே என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பாடியை பொறுத்த வரைக்கும் மேனுவலா நம்ம என்னென்ன வாலண்டரியா நம்ம வில்ஃபுல்லா என்ன செய்யறோம் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். ஸோ இப்ப பாடியை பொறுத்த வரைக்கும் இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், வாலண்டரி ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம மைண்ட்லயுமே இன்வாலண்டரி ஃபங்க்ஷன், வாலண்டரி ஃபங்க்ஷன் இரண்டு இருக்கு. ஸோ ரெண்டு மோடு இருக்கு மைண்ட்ல பார்த்தேன்னா கூட, அதுல ரெண்டு மோடு இருக்கு. ஆட்டோமேட்டிக் மோடு ஒன்னு இருக்கு, மேனுவல் மோடுன்னு ஒன்னு இருக்கு. ஸோ இப்ப மனசு என்ன பண்ணுறது, மனசுனா என்ன, மனசோட வேலை என்ன, மனசு வெளி உலகத்துல என்ன இருக்கோ, சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அந்த பீப்புள் சிச்சுவேஷன் திங்ஸ் வெளி உலகத்துல என்ன இருக்கோ அதை பெர்சீவ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான எண்ணங்கள், உணர்ச்சிகள், அனுபவங்களை கொண்டு வர்றது, அதுதான் மனசோட வேலை. இந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள், அனுபவங்கள் எடுத்துட்டேன்னா இதெல்லாம் தானாகவே வருது, ஆட்டோமேட்டிக்கா வருது, அது தானா வந்து தானா போறது. இப்ப அறிவு, இன்டலெக்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதுதான் பகுத்தறியும் அறிவு, பிரித்து பார்க்கும் அறிவு. அது என்ன பண்ணுறதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் என்ன நம்ம உள் வந்ததோ அந்த உள்ள வந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி டிசைட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறது இந்த அறிவோட வேலை. அதாவது உள்ள வந்த இந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணி வெளி உலகத்துல எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத அதை செய்யலா மாத்துறது, அது வந்து இந்த இன்டலெக்டோட வேலை. ஸோ மைண்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தேன் அப்படின்னா இன்வாலண்டரி ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. அதாவது எண்ணங்கள், உணர்ச்சிகள் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் தானாகவே தோன்றது. இது வந்து நம்மளோட நேச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம இயல்புன்னு நம்ம எல்லாருக்கும் ஒன்று இருப்போம், அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்குள்ள வரும் இந்த எண்ணங்கள், உணர்ச்சிகள். நம்ம வளர்ந்த விதம், நம்மலாம் எப்படி நம்ம அப்பா அம்மா நம்மளை எப்படி வளர்த்துருக்கா, அதுல பெரியவாலாம் நம்மளை எப்படி வளர்த்துருக்கா, நம்ம என்ன நம்பிக்கைகள் நம்மளுக்கு இருக்கு, இதெல்லாம் பொறுத்து நம்மளுக்குள்ள எண்ணங்கள், உணர்ச்சிகள் நம்மளுக்குள்ள தானாகவே தோன்றுது. வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு எடுத்துட்டேன்னா இந்த வந்த தாட்ஸ், உணர்ச்சிகளை நம்ம கையில எடுத்து அதை நம்ம கன்வெர்ட் பண்ணி, திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணி, பிளானிங்கா கன்வெர்ட் பண்ணி, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி, ஆக்ஷனா நம்ம செய்யறோம் இல்லையா, இதை வந்து வாலண்டரி ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். இப்போ இதை நம்ம ஒரு ஸ்லைடு மூலமா நம்ம பார்க்கலாம். இப்போ வெளி உலகத்துல என்ன நடக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு எண்ணங்கள், உணர்ச்சிகள் நம்ம மனசுக்குள்ள தானாகவே தோன்றது. இது ஆட்டோமேட்டிக் மோட், தாட்ஸ், இமோஷன்ஸ், எண்ணங்கள், உணர்ச்சிகள் நம்ம மனசுக்குள்ள தானாகவே தோன்றது. இது நம்ம கையில இல்லை, இது நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. வெளியில என்ன நடக்கிறதோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுறது இந்த பகுதியோட வேலை. இப்போ அடுத்த பகுதி என்னன்னு பார்த்தேன்னா இது வந்து என்ன வந்ததோ அதை கையில எடுத்து இப்ப இதை எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இது பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு அதை செய்யலா மாத்துறது அடுத்த பகுதியோட வேலை. அதுதான் மேனுவல் மோட், திங்கிங், சிந்தித்தல் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மைண்டை பொறுத்த வரைக்கும் அகம் அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம மனசுக்குள்ள வெளி உலகத்துல என்ன இருக்கோ, அங்க இருக்கிற அந்த பீப்புள், சிச்சுவேஷன், திங்ஸ், எக்ஸ்டர்னல் வேர்ல்ட பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள தானாகவே தோன்றி மறையும் எண்ணங்கள், உணர்ச்சிகள், அனுபவங்கள், இத நம்ம அகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். புறம் அப்படின்னு எடுத்துட்டேல்லாம் அந்த வந்ததை வச்சு வெளியில நம்ம ஆக்ஷனா மாத்துறதுங்கிறத நம்ம திங்க் பண்ணி என்னென்ன செயலா செயல்படுத்தலாம், இதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு சிந்தித்து செயல்படுவதை புறம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ மனசு அப்படின்னா அதை நம்ம மனம் அப்படின்னா ரெண்டா இப்ப சுத்திக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப
மனச நம்ம ரெண்டா பிரிக்கணும், ஒண்ணு உணர் மனம் இல்லைன்னா மனசு, இன்னொரு பகுதி அது அறிவு அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். சோ இப்ப இந்த உணர் மனம் எப்படின்னா என்ன, அங்க என்ன இருக்கு, அது எப்படி பார்க்கலாம்னா அத அகம் புறம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அகம்னா என்ன, வெளி உலகத்துல என்ன நடக்கிறதோ அதுக்கு ஏத்த மாதிரி உள்ள நம்மளுக்குள்ள வர பிரதிபலிப்பதான் நம்ம அகம்னு சொல்றோம். உள்ள என்ன, எப்படி அது பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் அனுபவங்கள், இப்படிதான் அது நம்மளுக்குள்ள பிரதிபலிக்கிறது. இந்த எண்ணங்கள், உணர்வுகள், அனுபவங்கள் தானாகவே தோன்றி தானாகவே மறையிறது. இது மனசோட ஃபர்ஸ்ட், இது இத அகம் அப்படின்னு சொல்றோம். புறம் அப்படின்னா என்னன்னா அந்த வந்த எண்ணங்கள் உணர்வுகளை வச்சுட்டு நம்ம அதை அகத்துல நினைச்சு புறத்துல நம்ம சிந்தித்து செயல்படுத்துவத புறம் அப்படின்னு நம்ம சேர்ப்போம். இப்ப அறிவு அப்படின்னா என்ன, அறிவு என்ன பண்ணுறதுன்னா இந்த மனசுல எழற எண்ணங்கள் மற்றும் உணர்வுகள் இருக்கணும், அதை வந்து சிந்தித்தலா மாற்றி புறத்துல செயல்படுறது. இதுதான் பகுத்தறியும் திறன் கொண்டது, அதுதான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த அறிவு என்ன பண்ணும், இந்த வந்த எண்ணங்கள் மற்றும் உணர்வுகளை சிந்திப்பா மாற்றி புறத்துல அது செயல்படும். இதுதான் பகுத்தறியும் திறனுடைய பகுத்தறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதெல்லாம் தானா தோன்றி தானா மறையிறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இப்போ நீங்க சினிமால ஒரு நடிக்கிறேன், ஒரு நாடகத்துல நடிக்கிறா, ஒருத்தர் சினிமால நடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜா வேஷம் போடணும் அப்படின்னா நம்ம போடலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கணும் அப்படின்னா நம்மளால நடிக்க முடியும். நம்மளால அந்த சந்தோஷங்கிற உணர்ச்சிய நம்மளால கொண்டு வர முடியும். பயப்படுற மாதிரி நடிக்கணும் அப்படின்னா அந்த பயப்படுற உணர்ச்சிய நம்மளால கொண்டு வர முடியும். ரொம்ப கோவப்படுற மாதிரி நடிக்கணும் அப்படின்னா ரொம்ப கோவப்படுற மாதிரி நம்மளால அந்த உணர்ச்சியை கொண்டு வந்து நம்மளால நடிச்சு காட்ட முடியும். வருத்தப்படுற மாதிரி, அழற மாதிரி நடிக்கணும் அப்படின்னா அப்படியும் நம்ம கொண்டு வர முடியும். சோ இந்த இமோஷன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா இதெல்லாம் நம்மளா கொண்டு வருது. நம்மளா கொண்டு வந்த இமோஷன்ஸ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், மாத்த முடியும், நம்மளால நிறுத்தவும் முடியும். இப்ப அழுகிய நிறுத்து அப்படின்னா கட் அப்படின்னு சொல்லிட்டானா, அப்போ டைரக்டர் சொன்ன உடனே நம்மளால அழுகிய நிறுத்த முடியும். கோவப்படுற மாதிரி நடிச்சா கூட போரும், அந்த சீன் முடிஞ்சிருத்து அப்படின்னா அந்த சீன்ல நம்மளால அந்த கோவத்தை நிறுத்த முடியும். சோ நம்மளா கொண்டு வர எல்லா இமோஷன்ஸையுமே இது தானா நம்மளா கொண்டு வருது. நம்மளா கொண்டு வரத நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால நீட்டிக்க முடியும், நம்மளால குறைக்க முடியும், நம்மளால நிறுத்த முடியும். எப்ப வேணுமோ இதை நம்மளால கொண்டு வர முடியும், இதை நம்மளால செய்ய முடியும். இதெல்லாம் நம்மளா கொண்டு வர எண்ணங்கள் உணர்ச்சி. இந்த மனசை பொறுத்த வரைக்கும் நம்மளா கொண்டு வந்தோம் உணர்ச்சிகள் அப்படின்னா அதை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளால நிறுத்த முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்ப நாளைக்கு மத்தியானம் 2 மணிக்கு எனக்கு கோபம் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சேன்னா உங்களால அந்த கோபத்தை கொண்டு வர முடியுமோ, அது தானா வருமோ? அதே மாதிரி வர சண்டே அன்னைக்கு ஃபுல்லே நான் பயங்கர சந்தோஷத்தோட இருக்கணும்பா அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், சண்டே அன்னைக்கு ஃபுல் டே உங்களுக்கு அந்த சந்தோஷம் வருமோ? இதெல்லாம் நம்ம கையில இருக்கா அப்படிங்கறத பாருங்கோ. இப்போ இந்த மனசை வந்து நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் ஹோம்ஒர்க். சோ இந்த க்வெஸ்சன்ஸ்க்கு நீங்க கமெண்ட்ஸ் செக்ஷன்ல நீங்க பதில் அனுப்புங்க. ஒரு தாட் எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த எண்ணம் வர்றது உங்களுக்கு தெரியறதா, இல்லைன்னா வந்தப்புறம் தான் தெரியறதா? ஒரு எண்ணம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியறதா, இல்லைன்னா வந்தப்புறம் தான் உங்களுக்கு தெரியறதா? இது க்வெஸ்சன் நம்பர் 1. ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நம்மளால உருவாக்கவோ அழிக்கவோ முடியுமோ? ஒரு தாட் இருக்கு அப்படின்னா அந்த தாட்டை நம்மளாலேயே கொண்டு வர முடியுமா, இல்ல அழிக்கத்தான் முடியுமோ? ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தை நம் மனசுல நம்ம இஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி ஜாஸ்தி நேரம் வச்சுக்கணும்னு நினைச்சாலோ, இல்ல எனக்கு இது வேண்டாம் இது இதோடு நிறுத்திடணும் அப்படின்னு நினைச்சாலோ நம்மளால முடியுமோ? ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அதை நம் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி ரொம்ப நேரம் வச்சுக்கணும். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, இந்த உணர்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த எண்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நான் ஃபுல் டே வச்சுக்க போறேன் அப்படின்னா உங்களால வச்சுக்க முடியுமோ? அதே மாதிரி எனக்கு இந்த எண்ணம் பிடிக்கல, எனக்கு இந்த உணர்ச்சி பிடிக்கல, அதனால எனக்கு இது வேண்டாம், இதை நான் கட் ஷார்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைச்சா அது உங்களால முடியுமோ?
அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட உணர்வின் தாக்கத்தை உங்களால ஜாஸ்தியாகவோ இல்ல கம்மி பண்ணவோ உங்களால முடியுமோ? இந்த கேள்விகளுக்கான பதில நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அனுப்புங்கோ. நம்ம இதை வந்து அடுத்த வாரம் மீண்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஹோம்ஒர்க் க்வெஸ்சன்ஸ்க்கான பதில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எல்லாரையும் எழுதுங்கோ. நம்ம அதை பத்தி அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கப்புறமா இன்னும் ரெண்டு அன்பர்கள் அவளோட எக்ஸ்பீரியன்ஸ், அவா லைஃப்ல இந்த புரிதல் எப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத பத்தி ஷேர் பண்ணிக்க போறோம். வாங்கோ அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம நான் வந்து உங்களை எல்லாரையும் திருப்பியும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ நமஸ்காரம் எல்லாருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பேசுறதுக்கு அன்புமணி சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த புரிதல் அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படிங்கறத பத்தி நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்க போறாங்க. வணக்கம் அன்பு. வணக்கம். ஸோ இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி அன்பு, ஏன்னா இப்ப வந்து வியூவர்ஸ் வந்து இப்ப ஃபியூ செஷன்ஸ் ஆயிருக்கு அவங்களுக்கு எல்லாம், அவங்களுக்கு எல்லாம் இன்னும் நம்ம ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. ஸோ இந்த மைண்ட பத்தி இது வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை நம்ம எப்படி டாக்கிள் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு இப்பதான் ஆரம்பிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இந்த புரிதல் எல்லாம் வந்தாச்சு, நம்ம எல்லாம் முன்னாடியே இதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்கு உங்களோட லைஃபை பொறுத்த வரைக்கும் இந்த புரிதல் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க முடியுமா? அதாவது இந்த புரிதலுக்கு முன்னாடி அப்படின்னா வந்து நான் பொதுவாவே வந்து மனசு பத்தி எதுனாலும் வந்து மனசுல வந்து அடுத்தவங்க என்ன தப்பா இருந்தாலுமே சரி, நான் வந்து நான் தான் இங்க தப்பு பண்ணிட்டேன், நான் தான் இங்க என்ன சரி பண்ணிக்கணும் அப்படின்ட்டு என் மனசுக்குள்ள நான் வந்து போராடிட்டே இருந்தேன். அந்த மனசுக்குள்ள போராடுறது என்னன்னா ரொம்ப வந்து கில்ட் ஆகும். என்ன நம்ம ஒரு வேலை வெளியில ஏதாவது செய்யற வேலை தப்பு அப்படின்னா கூட ஏன் இந்த வேலை இப்படி செஞ்சு இப்படி செஞ்சிருக்கலாம் இல்ல, இல்ல மத்தவங்க கிட்ட நான் பேசுறது வேற மாதிரி பேசலாம், எங்க வீட்டுக்காரர் வேற மாதிரி பேசுவாரு, அவரோட லாங்குவேஜுக்கும் நான் பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கும், நீ வந்து இந்த மாதிரி கூட அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் சாஃப்டா சொல்லிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து பணிவா நீ சொல்லிருக்கலாம், கொஞ்சம் வேகமா பேசாம மெதுவா பேசியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து இதே பொழப்பாவே இருக்குது, எப்ப பாரு நம்ம இன்னமும் சரி பண்ணணும் சரி பண்ணணும் அப்படின்ட்டே இருக்கே அப்படின்ட்டு வந்து சரி சரி பண்ணணும் அப்படி, அதாவது அவங்க சொல்ற பாயிண்ட்ல கரெக்டா இருக்கும், சரி அந்த வியூல நம்ம பார்த்தோம்னா ஓகே அப்படின்றாலும் கூட இருந்தாலும் நம்ம ஏன் இன்னும் சரியில்லாம இருக்கோம் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள வந்து யோசனை ஓடிட்டே இருக்கும். நம்ம சரியில்லாம கரெக்ட் பண்ணணும், எந்த வேலையுமே நம்ம சரி அவங்க சொல்ற மாதிரி அடுத்தவங்க நம்மள எதுவும் கேட்காத மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு யோசனை ஓடிட்டே இருக்கும் நம்ம சரி பண்ணணும். ஆனா என்னன்னா இந்த மனசை பத்தி தெரிஞ்சுக்காதனால நான் வந்து மனசதான் வந்து சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேனே தவிர நான் செயல சரி பண்ணணும்ன்ற பக்கத்துக்கு நான் போகவே இல்லை. ஓகே, இங்க வந்து இந்த மனசை பத்தி புரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அப்படின்னா மனசுல வந்து அவங்க சொல்றது எல்லாமே வந்து நான் செயலதான் சரி பண்ணணும்னு சொல்றாங்களே தவிர உன் மனசுல நீ சரி பண்ணு அப்படின்னு யாருமே இங்க சொல்லவே இல்லை. இங்க வந்து நான் வந்து இவ்வளவு நாள் நான் நினைச்சது என்ன நினைச்சேன்னா மனசுதான் சரி பண்ணணும், மனசுல வர்ற உணர்வுக்கு தான் நான் வந்து போராடிக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு சரி பண்றது எந்த வகையா நம்ம சரி பண்ணலாம், இன்னும் வேற ஏதாவது பேசும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு, அதாவது அவங்க சொல்றப்ப அது மனசுக்கு கொஞ்சம் பாரமா இருக்கும், வலிக்கும், அழுவாச்சு வரும், இதை வந்து சரி பண்ணணும்னு அப்பத்திக்கு தோணும். ஆனா மறுபடியும் செயல் பண்ணும்போது அந்த மாதிரி எந்த ஞாபகமும் வராது, நான் என் இயல்புல போய்கிட்டே இருப்பேன், அங்க வந்து பிரச்சனையாதான் ஆகும். இது ரொட்டீனா போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு விஷயத்துல வந்து என்னாச்சுன்னா இவங்க வந்து நான் ஒரு சின்ன வாக்குவாதம் நடந்துச்சு எனக்கும் எங்க வீட்டுக்காருக்கும். அப்ப வந்து என்னன்னா அவரு வந்து நான் எதுவுமே அதை பத்தி நான் அதை கண்டுக்கவே இல்லை, ஆனா இவங்களுக்கு வந்து நான் தான் ஏதோ மாத்தி நினைச்சிட்டனும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி யோசனை வந்துட்டு என்கிட்ட வந்து கொஞ்சம் கோபமா பேசினாங்க. நான் வந்து நான் ஒண்ணுமே சொல்லவே இல்லைங்க, நீங்களாம் நினைச்சுக்கிட்டீங்க, இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாவே நான் ரொம்ப அவங்க கிட்ட அழுது, இல்ல நான் இப்படி பண்ண மாட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது அதுக்கு எவ்வளவு சாரி கேட்க முடியுமோ கேட்டு என்னென்ன பண்ண முடியுமோ எவ்வளவு வந்து என் மனசுக்கு உள்ள ஆறுதல் அடையிற அளவுக்கு அவங்க கிட்ட சாரியும் அழுகையும் எவ்வளவு பண்ணணுமோ அவ்வளவு பண்ணுவேன். ஆனா அந்த ஒரு விஷயத்துல என்னன்னா வந்துட்டு நான் வந்து என் மேல அங்க ஒரு தப்புமே இல்ல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நான் அந்த அந்த பேச்சையும் நான் அதோட விட்டுட்டேன்.
அது மேல அந்த பேஜ நான் பேசல, எனக்கு வந்து ஒண்ணுமே அங்க தேவையே படல. நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையோட நான் முடிச்சுட்டேன். இவங்களுக்கு என்னன்னா எப்படி இப்படி நீ சொல்ற, இதுக்கு முன்னாடி எதுனாலும் ரொம்ப போராடிக்கிட்டு அழுதுகிட்டு கஷ்டப்பட்டுட்டு வந்து மறுபடியும் உங்க ஆபீஸ் போயிட்டாங்கன்னா கூட போன் பண்ணி நான் இவ்வளவு இப்படி பண்ண மாட்டேன், நான் சரியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாவ. அடுத்த ஒரு நாள் நான் அதை பத்தி எந்த பேச்சுமே எடுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு நான் உண்டு அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நார்மலா இருந்தேன். அப்புறம் தான் வந்து இந்த ஐயா சொல்ற இந்த மனசுன்னா எப்படி இருக்கு, நாம வந்து வெளியில வேலையை மட்டும் கவனமா செஞ்சா போதும், மனசுக்குள்ள போராடணுங்கிறது வந்து தேவையில்லாத ஒண்ணு, அது எல்லாமே தான் காமிக்கும். அது எல்லாமே காமிக்கிறதுல இருந்து நம்ம வந்து அந்த உணர்வுக்கு உள்ள வர உணர்வுக்கு தான் நம்ம மதிப்பு கொடுத்துட்டு அதுகிட்டதான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். அது வந்து இயற்கையானது. அந்த இயற்கைய வந்து நாம போய் வந்து இப்படி இருக்க கூடாது அப்படி இருக்க கூடாதுன்னு அங்க போராடுறதுதான் எல்லா பிரச்சனையுமே வருது அப்படின்றத புரிஞ்சதுக்கு அப்புறம்னா வந்துட்டு இப்ப வெளியில என்ன வேலை செய்யணும், அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஒரே மைண்டோட தான் நமக்கு இப்ப இருக்கு. தவிர உள்ள மனசுக்குள்ள எப்படி வேணாலும் இப்ப வராமலாம் போகவே இல்லை. இப்பயும் பிரச்சனை வருது, இப்பவும் சங்கடம் வருது, அடுத்தவங்களை எதிர்கொள்ளும் போது கஷ்டம் வருது, எல்லாமே இருக்குதுதான். ஆனாலுமே கூட நான் வந்து இப்ப உள்ளுக்குள்ள வர்றது அது வந்து இயற்கை தான், மனசுன்னா அப்படிதான் இருக்கும், அதுக்கு நாம ரெஸ்பான்ஸ் பண்ண தேவையில்லை. வர்றத எப்படினாலுமே வெளிப்புறத்துக்கு மட்டும்தான், நம்ம வெளியில வேலைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கணுமே தவிர அதை சரி பண்ற வேலை நம்ம கிடையவே கிடையாது. எப்படி நம்ம வந்து சுவாசம் நமக்கு நார்மலா அதுவா இயற்கையா போயிட்டு வருதோ அதே மாதிரிதான் நம்ம மனசுக்குள்ளேயே வர்ற எல்லா உணர்வுகளும் அதுவா வந்து அதுவா போய்கிட்டே இருக்கும். நாம வந்து அது போய் வந்து குறுக்க போய் இப்படி வந்துடக்கூடாது, எனக்கு ஏன் இவ்வளவு கோபம் வந்துச்சு, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது அப்படின்னு உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கனால ஒரு யூஸ்மே இல்லை அப்படின்றது வந்து இங்க தெளிவா புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இப்ப வெளியில நம்ம எந்த வேலை அப்படின்னாலுமே ஒரு வேலை, அதாவது வேலைன்றதை விட எல்லாத்துக்குமே ஈஸியா என்னால வந்து ஹேண்டில் பண்ண முடியுது, எல்லாத்தையும் ஈஸியா வந்து ஏத்துக்க முடியுது. பழசெல்லாம் ஏத்துக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இப்படி பண்றாங்க, நம்ம சொல்றோம் ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பசங்களே இருக்காங்க நம்ம குடும்பத்துல இருக்கோம். ஒருத்தங்க வந்து வீட்டுல மாமனார் இருக்காங்க, மாமியார் இருக்காங்க, பசங்க இருக்காங்க, வீட்டுக்காரர் இருக்காங்க, எல்லாத்துக்கிட்டையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னா முன்னெல்லாம் மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என்ன நம்ம ஒண்ணு சொல்றதுல கேட்க மாட்டேங்கிறாங்க, பசங்க குளிச்சுட்டு துண்டை எடுத்து காய போட மாட்டானுங்க, பெட்டு மேல அப்படியே போட்டு போயிருவாங்க, இந்த வேலையை கூட செய்ய மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு அப்பெல்லாம் அவ்வளவு கோபமா வரும். இப்ப எல்லாம் அது சின்ன விஷயம் தான், நம்ம எடுத்து காய போட்டுக்கலாம், அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆனாலுமே அதுக்கே வந்து பயங்கர உள்ள வந்து என்ன போ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு கோபம் வரும். இப்ப என்னன்னா சரி போட்டாங்களா, எடுத்து காய போட்டு அடுத்த வேலையை பாரு, அவ்வளவுதான், சிம்பிளா முடிஞ்சு. நம்ம பாக்குற கோணம் தான் வந்து இங்க மாறுபட்டிருக்க தவிர செயலாம் அப்படியே தான் இருக்கு. அவனுங்க எப்படி இருக்கானுங்க அவங்க பாட்டுக்கு இருக்கானுங்க. நம்ம பாக்குற கோணம் வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துட்டோம்னா அதுக்குண்டான ரிசல்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து ஆன்சர் வருது. நம்ம வந்து இப்படி பண்ணானுங்களேன்னு அந்த பக்கம் போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வந்து நமக்கு அதுக்குள்ள போய் வெளியில வேலை செய்ய மாட்டோம், உள்ளக்குள்ள உட்காந்து புழுக்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு தான் உட்காந்துட்டு இருப்போம். அதனால இந்த மனசு வந்து எவ்வளவு பாடுபடுத்துது அப்படின்றது வந்து இங்க ஐயாவோட அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்து ரொம்ப கிளியரா இருக்குன்னு வைங்களேன். என்ன சொல்ல விரும்புறீங்க இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, உங்களோட சஜஷன் அட்வைஸ் என்ன? அதாவது இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னன்னா என் லைஃப் டோட்டலா மாறி போச்சு. டோட்டலா லைஃப் மாறுதுன்றத விட நான் பாக்குற விதம் மாறி போயிடுச்சு. அது எல்லாம் அப்படியேதான் இருக்கு. மனசுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப வந்து எதுவுமே வந்து கஷ்டமாவோ வருத்தப்படுற மாதிரியோ கோவப்படுற மாதிரியோ எதுவுமே இல்லை. எல்லாமே ஏத்துக்கிட்டு இது இப்படிதான் அப்படின்னு ஏத்துக்கிற மனப்பக்குவம் இங்க வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு நமக்கு. இது வந்து நீங்க வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நான் சொல்றது என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நீங்க கடைசி வரலும் ஃபுல் ஃபுல்லா பாருங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். இது வந்து அடிப்படை தேவையில ஒண்ணு இந்த அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம அப்பதான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியா கடந்து போற விஷயத்துக்கு கூட நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும்.
எதுனாலுமே வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு எங்கேயுமே தேங்காம நதி போல நம்ம போய்கிட்டே இருக்கலாம், எங்கேயுமே நம்ம தடையே ஆகவே ஆகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, வந்து அந்த பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம வெளிய வேலைக்கு தான் போகமே தவிர மனசுல உட்காந்துட்டு இது இப்படி ஆயிருக்குமா, இதனாலதான் அப்படி ஆயிருச்சா, நம்ம அப்பா அப்படி பேசிருக்கூடாதா, இப்ப இப்படி பேசிருக்கூடாதா, நடந்து முடிஞ்சதுக்கெல்லாம் உட்காந்து நம்ம கவலைப்படவே மாட்டோம். சரி, நடந்ததை நடந்துருச்சு, இதுக்கு மேல அதுக்கு ஒண்ணுமே நம்ம பண்ணவே முடியாது. எப்படி நம்ம வந்து கனவு காண்றோம், தூங்கும் போது கனவு காண்றோம், தூங்கி எந்திரிச்சவாட்டி அது கனவா, சரி ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம போறோமோ, அதே மாதிரிதான் ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து முடிஞ்சதுதான். அந்த முடிஞ்சதை உட்கார்ந்து நம்ம யோசனை பண்றனால ஒண்ணுமே ஆக போறது இல்லை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் இது வந்து ரொம்ப கிளியரா எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்க இந்த வீடியோ எல்லாமே நீங்க ஃபுல்ஃபுல்லா பாருங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா அக்கா நம்பருக்கு நீங்க போன் பண்ணி பேசுங்க. நீங்க வந்து இதுல இருந்து கொஞ்சம் தெளிவாயிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் ரொம்ப சந்தோஷமாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கும். தேங்க்யூ அன்பு, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி பார்ட்டிசிபேட் பண்ணி எல்லாருக்கும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச். நன்றி அக்கா. தேங்க்யூமா. இப்போ நம்மளோட பேசுறதுக்கு ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்க சேலத்துல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இந்த புரிதல் வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, புரிதல் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க லைஃப் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு அவங்களோட அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ வணக்கம் ராஜலட்சுமி. வணக்கங்க. உங்களுக்கு நெட் சரியில்லைன்னு சொன்னீங்க, அதனால நான் வீடியோ ஆஃப் பண்ணிருக்கேன், நீங்க அப்படியே பேசலாமா? சரி, ஓகேங்க. சரிப்பா, சோ உங்களுக்கு இந்த புரிதல் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் சொல்ல முடியுமா? கண்டிப்பாங்க. இப்ப நான் ஐயாவோட புரிதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயமா இருந்தால் அது மைண்டுக்குள்ள போட்டு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பேன். என்னன்னா, நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். ஐயோ இப்படி பண்ணிருக்கோ, ஐயோ அப்படி பண்ணிட்டோமே, இல்ல இவங்ககிட்ட இப்படி பேசியிருக்கலாமே. இப்ப வீட்லயும் சரிதா, வீட்லயும் நம்ம குழந்தைகிட்ட இருக்கிறாங்க, வீட்டுல ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட அப்படித்தான் முன்னாடி நடந்ததை வச்சுட்டு எங்க வீட்டுல அதிகமா சண்டையே வரும். ஆனா இப்ப ஐயா புரிதல் வந்ததுக்கு அப்புறம் சரி முடிஞ்சதுதான், ஆனா டிஸ்டர்ப் ஆகும், வருது அப்புறம் இடையில இந்த மாதிரி நடந்திருக்கு, இப்படி பேசிட கூடாதேன்னு வரும். ஆனா அது ஆக்சுவலா அது விழிப்பு நிலையே என்னன்னு சொல்ல தெரியல. அந்த புரிதல் கிடைச்சதுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா அதை ஸ்டாப் ஆயிருது, என்னன்னே தெரியல. நான் வாழ்க்கை அதை போய் டச் பண்ணி திங்க் பண்ணவே நம்ம உனக்கு போகவே முடியறது இல்ல, அது என்னன்னே தெரியல. அது அது கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கறதுக்காக அப்படி இருக்குதா என்னன்னு தெரியல. அடுத்து நம்ம வேலை பாப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. ஓகே, அதனால லைஃப் வந்து நல்ல புரிதல் வந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. அப்ப உங்களோட லைஃப பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் தெரியுது. சோ அப்ப எங்கேயும் தேங்கல, முன்னாடி இருக்கிறோம் முன்னாடி எங்கேயுமே தேங்கல, அப்படியே ஃப்ளோவா ஒரு ஆற்று இந்த வெள்ளம் போற மாதிரி போயிட்டே இருக்குது. அங்கங்க ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ அப்படின்னா உடனே என்ன பண்ண, முன்னாடி நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு வந்து உட்காந்து கவலைப்பட்டு மைண்டும் வேற மாதிரி அந்த சூழ்நிலையே மாறி போயிருது. எல்லாத்துக்கும் எரிஞ்சு விழுறது, சோம்பேறித்தனமா அப்படியே உட்காந்துக்கிறது, அடுத்த வேலை என்ன செய்யறதுனே தோன்றது இல்ல. அது என்ன, அதுலயே பின்னாடியே இருந்துட்டு இருக்கிற நம்ம முன்னாடி இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி போயிட்டு இது வந்து என்ன சொல்றது, அது ஒரு கிஃப்ட்னு தான் சொல்லணும். ஐயாவோட புரிதல் ஒரு என்ன, இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டவெல்லாம் நம்ம யோகா சம்மந்தமா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியும். அந்த லைன்ல வந்ததுனால ஐயா அந்த யோகா லைன்ல வந்ததுனாலதான் ஐயா கிடைச்சாருன்னு கூட சொல்லலாம். அப்ப என்னங்கலாம் என்ன மற்ற நிலையில இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது எப்படி என்ன மற்ற ஓது, அது கன்ஃபியூஸாவே இருந்தது. இப்ப வந்து நீ நடந்து முடிஞ்சது முடிஞ்சதுதான் எடுத்துட்டு போயிட்டே இரு, இது வந்து நல்லா இருக்கு லைஃப் என்ன சொல்றேன்னே இல்ல. அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நொடி புதுசு புதுசா இருக்குது. ஓகே ஓகே, வெரி நைஸ் வெரி நைஸ், ரொம்ப அழகா சொல்றீங்க. புதுசா இருக்குங்க. அதனால இப்ப என்னன்னா, முடிஞ்சு போன விஷயங்க நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குது. நடக்கிறது கூட பின்னாடி நடக்கிற கூட கற்பனையில ஓட்டிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். முடிஞ்ச விஷயங்க நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கிறதே, கவலைப்படுறது, ஐயோ அப்படி பண்ணிட்டு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, சரி இந்த பணத்தை இப்படி ஏமாந்துட்டுமே, இதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இப்படியா இருக்குமே. ஒவ்வொன்னு இப்ப சாம்பார் நாம அப்படி நினைப்போம், ஐயோ இந்த குழம்பு வச்சிருந்துருக்கலாமா, நாம இதை போட்டிருந்துருக்கலாமா, இந்த சாம்பார் வச்சிருந்துருக்கலாமா. அப்ப அதனால நம்மளுக்கு அதுக்குள்ளேயே போவோம். இப்ப இருக்கிறது ஓகே சூப்பர் அப்படின்ட்டு போயிட்டே இருக்கு.
ஃப்ரீயா இருக்கு, மைண்ட் ஃப்ரீயா இருக்கு. ஓகே. வருது கோபம், வருது அந்த டைம்ல வருது, அப்புறம் அடுத்து அது அது சம்பந்தமாவே அது அது எங்க போச்சுன்னு தெரியல. கோபம் குழந்தைகிட்டும் கோபம் வருது, போன் வச்சிருக்க அதிகமா கோபப்படுறது குழந்தைகிட்ட போன் வச்சிருக்கிறதுல கோபம் வருது. போன் எடுத்துட்டியா பண்ணிட்டு அது கத்துற மாதிரி பாரு, அப்புறம் அவ்வளவுதான், அடுத்து அடுத்த வேலை பாக்கலாம் அவ்வளவுதான் அப்படியே போய். ஆனா ஒரு மைண்ட் வந்து டிஸ்டர்ப் ஆகலினாலே இல்ல உடம்புலயும் இல்ல, மையம் மனசுதான் நம்மளுக்கு. மனசு நினைச்சு நினைச்சு திங்க் பண்ணி கவலைப்பட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் உடம்புல ஸ்ட்ரெஸ் வருது. ஸ்ட்ரெஸ் வந்தோடனே அந்த ஸ்ட்ரெஸ் வந்து அப்படியே வியாதியா மாறிடுதுங்கிறாங்க. நடந்து நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு வந்து நாம கவலைப்படல அப்படிங்கிறப்ப அங்க ஸ்ட்ரெஸ் இல்ல. ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஃப்ரீ ஆயிருது, மைண்ட் ஃப்ரீ ஆனோடனே கலகலப்பா இருக்கு, வீடு இப்ப கலகலப்பா இருக்குது. எப்பவுமே கொஞ்சம் நல்லா ஜாலியா தான் இருப்பேன் நாங்க வீட்டுல பேசிக்கிற, நான் அப்படிதான் இருப்பேன். வீட்டுக்கார கொண்டு வேற மாதிரி இருந்தாலும் நான் லொடப்படாத நம்ம வீட்டுல அப்படி இருக்கிற. இப்ப வந்து நல்லா இருக்கு, நன்றிதான் ஐயாவுக்கு கோடி நன்றிகள். சூப்பர்மா, சூப்பர் சூப்பர் சூப்பர், தேங்க்யூமா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ இந்த மாதிரி நீங்க எல்லாம் வந்து சொல்றது அப்படின்னா வியூவர்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே இந்த புரிதல்னால என்ன கிடைக்க போறது அப்படிங்கறத நினைச்சு அவங்க இப்பயே அவங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்களோட லைஃப் எப்படி மாற போறது அப்படிங்கறதுக்கு. அதுக்குதான் நீங்க எல்லாம் பேச கூப்பிட்டோம். சோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூமா.